முகத்தை காட்டாத பேரையும் சொல்லாத போட்டுக்க முட்டாக்கு 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 ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க பதுங்கிக்க புதஞ்சிக்க போட்டுக்க போட்டுக்க ஒரு முட்டாக்கு பாசமா பேசுற பயமுள்ள எதுக்கு கேக்குற உள்ள பயத்தா கிளப்புற இனிமே இந்த பெயிண்டிங் 25000 வெள்ளி. ஐயாயிரம் வெள்ளில நீ 25000 வெள்ளியா? யாராச்சும் வாங்குவாங்களா? ஷீலா, நீ முதல்ல ஆர்ட் ஸ்டூடண்ட், ஆனா நான் முதல்ல பிசினஸ்மேன். அப்புறம் தான் இந்த ஆர்ட் பூர்த்த எல்லாம். விஷயம் என்னன்னா, பெயிண்டிங் வாங்குறதுக்கு அதோட அழக பார்த்து வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட காசு இருக்காது. ஐ மீன் பர்சேசிங் பவர். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க வருவாங்க, வந்து பெயிண்டிங்கை வந்து பார்த்துட்டு கலைத்தவையோட பிள்ளைங்க மாதிரி பேசுவாங்க. அவங்க பெயிண்டிங்கை பெயிண்டிங்காக பார்த்து வாங்க மாட்டாங்க, பெயிண்டிங்கோட விலையை பார்த்து தான் வாங்குவாங்க. 1000 வெள்ளி கொடுத்து வாங்கினாக்க 5 வருஷம் கழிச்சு எப்படா 20000க்கு விற்கலாம்னு பார்ப்பாங்க இன்வெஸ்டர்ஸ். அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணும். புரிஞ்சுதா? புரியுது மிஸ்டர் ராயன். ஆனால் ஆர்ட் ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததுக்கும் இங்கே நிஜமாக நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் வெறும் ஏட்டு சுரக்கா, அது வெளி உலகத்துக்கு ஆகாது. இதுதான் நிஜ உலகம். என் கூடவே இரு, நிறையா கற்றுக்குவேன். மிஸ்டர் ராயன், ஏய் நீ எங்கடா இங்கே வந்த? சார், அன்னைக்கு நீங்கள் சொல்லுது உண்மைதான் சார், உண்மைதான் சார். எத்தனை கேலரி ஏறி இறங்கியோ யாருமே பெயிண்டிங் எடுத்துக்கல சார். எடுத்துக்க மாட்டான்டா, எடுத்துக்க மாட்டான். எத்தனை வருஷமா நான் இந்த தொழில இருக்கேன், எனக்கா தெரியாது? டேய், ஒரு பெயிண்டையும் கொஞ்சம் ப்ரஷையும் வச்சு கிறுக்கிட்டாக்க பெரிய ஓவியம். நீ எத்தனை ஓவியம் நான் பார்த்துருப்பேன் நான். எங்கடா வந்தீங்க? என்ன மனுஷருக்கு மிஸ்டர் ஆயர், அன்னைக்கு ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். தயவு செய்து நீங்க தான் இன்னைக்கு நாட்டை வித்து கொடுக்கணும் மிஸ்டர் ஆயர். அதெல்லாம் வித்து கொடுக்க முடியாது, போப்போ, எனக்கு வேலை இருக்குது. ப்ளீஸ் 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 சார். வேணாம்ப்பா, வேணவே வேணாம். அப்புறம் நீ கராரா பேரம் பேசுவ, ஆர்டிஸ்ட் பைக்கில் அடிச்சேன்னா சொல்லுவ, அதெல்லாம் எனக்கு வேணுமா சொல்லு. பாப்பா பா, வேலையை பாரு. ப்ளீஸ் மிஸ்டர் ஆயர், நீங்களும் என்ன கைவிட்டுட்டா அப்புறம் இந்த பெயிண்டிங்கை ப்ரஷை தூக்கி போட்டுட்டு வேறு வேலைக்கு தான் மிஸ்டர் ஆயர் போகணும். என்னால் அது முடியாது மிஸ்டர் ஆயர். அதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லை? உனக்கு பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, என்னால் நீ கேட்குற பணத்தை கொடுக்க முடியாது. அப்புறம் நாம் ரெண்டு பேரும் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? போப்போ. இல்லை மிஸ்டர் ஆயர், நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்களோ அதை நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். நீ கண்டதெல்லாம் பெயிண்டிங்னு கொண்டு வந்து கொடுப்பேன், அதெல்லாம் நான் வச்சுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. போப்போ சார், இந்த காப்பியாஸும் வச்சுக்கோங்க சார். யாராவது வந்து பார்த்தா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க சார். சரி சரி, உங்களுக்கெல்லாம் பட்டதாண்டா புரியும். ஒரு ஓவியத்தை விற்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு தெரியுமா? எவ்வளவு பேச வேண்டி இருக்குது, எவ்வளவு சொல்ல வேண்டி இருக்குது. இல்லாத புள்ளி, இல்லாத கோடு, ஏன் இல்லாத ஓவியத்தை கூட வச்சு விற்க வேண்டியதா இருக்குது. ஒழுங்கா புத்தியோட நடந்துக்க. போப்போ. ஷீலா, இந்த காப்பி எடுத்து ஓரமா வையே, எல்லா பெயிண்டிங் ஒழுங்கா தொட. நளினா, ஹியர். சுமா, நம்ம லேப்க்கு ஒரு நல்ல இடம் பார்த்துட்டேன். ஆஹா, ஈஸியா போயிட்டு வர மாதிரி இருக்குமா? போயிட்டு வரதா? இனிமே நீ அங்கதான் இருக்க போற. ஹா, நோ 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 நோ, என்னால முடியாது. கொஞ்ச நாளைக்கு தான், பேச்ச கேளு சுமா. நான் என்ன சொல்லல. அப்புறம் மார்த்தாண்டனுக்கு
இதெல்லாம் பிடிக்காது மார்த்தாண்டன் 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 அந்த எலியை என்கிட்ட கொடு நான் பாத்துக்கறேன் நோ ஐ will not let you kill him சொல்றத கேளு சும்மா நம்ம லேப் புள்ளிக்கே பூந்துட்டானுங்க இனிமேல நம்மள சும்மா விட மாட்டானுங்க அந்த சிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது அலினா அந்த சிங்கம் ஏன் உங்களையே குறி வைக்குது அந்த சிங்கம் எனக்கு ஒரு காம்பெடிட்டர் மட்டும் இல்ல அதுக்கும் எனக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு ஃபிளாஷ்பேக்கா ஃபிளாஷ்பேக்னா எனக்கு தூக்கம் வருமே பரவாயில்லையா சரி பரவாயில்ல சொல்லுங்க we know each other huh it's not a flashback ah இப்போதைக்கு இது போதும் நேரம் வரும்போது மத்ததெல்லாம் சொல்றேன் இங்க பாரு நீ யாரு என்ன பண்ற எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரிய கூடாது புரிஞ்சுதா புரியுது நல்லினா என்ன புரிஞ்சுது ஒரு எலி மாதிரி ஒளிஞ்சிக்கணும்னு சொல்றீங்க ஐயோ ஆமா நீ பாட்டுக்கு சொல்லிட்ட ஏஜென்ட பார்த்து டெனன பிடிச்சி வீட்ல தங்க வைக்கிறது என்ன சும்மா நானும் அவங்களுக்கு தான் வெயிட் பண்றேன் வந்துருவே நாங்க இன்னும் ஆளை காணோம் ஏய் வந்துட்டாங்க நான் திருப்பி அடிக்கிறேன் ஓகே ஓகே பை பை ஹாய் ஹாய் மிஸ்டர் டிங்கு நீங்க கேட்ட மாதிரி ஒரு டெனன் இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க எத்தனை ரூம் இந்த டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்க மூணு பேர் தான் நாங்க எல்லாருமே சிங்கிள் எல்லாரும் गाइसா ஐயோ இதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியலையே ஐயோ பெரிய வீடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருப்போம் பக்கத்துல பேய் இருந்தா கூட தெரியாதுன்னு வெச்சுக்கங்களே என்னது பேயா பேய் இல்லங்க ஜெம் வாய் நீங்க பயப்படாதீங்க டெனன்ட் யாரு என்ன என்ன பண்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே நீங்க சொல்லலையே அவங்க ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் அவங்க ரூமுக்குள்ளே சின்னதா ஒரு லேப் வச்சு செட்டப் பண்ணிடுவாங்க என்னது அதாங்க இந்த டெஸ்ட் டியூப் கெமிஸ்ட்ரி லேப் இதுக்கு மேல எதுவும் கேட்டோனா நமக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சிருமோ பார்க்க வேற அழகா இருக்காளே என்ன சொன்னீங்க அது ஒண்ணு இல்ல பாத்துர்க்கேன் எஸ் எஸ் கெமிஸ்ட்ரி லேப் டெஸ்ட் டியூப் ஐ நோ எவ்ரிதிங் சொன்னதோ ஈஸியா புரிஞ்சிட்டீங்க படிச்சது தானே அப்புறம் அந்த ரெண்டல் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் இல்லைங்க ஓசியில் குடியிருக்க பார்க்குறேன் எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்காங்க ஓசியிலலாம் குடியிருக்க வைக்க முடியாதுங்க நான் வேணா ஒத்துக்கலாம் உங்களுக்காக மற்ற பசங்க ஒத்துக்க மாட்டாங்களே ஓசியிலாம் இல்லை ஒரு 7000 விலை ஓகேவா 7000ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்றீங்க நீங்களும் பார்க்க நல்லா இருக்கீங்க சரி ஓகே பண்ணிக்கலாம் நீங்க தான ஓனர் எஸ் நான் ஒன் ஆஃப் தி 3 ஓனர்ஸ் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் நைஸ் வெரி நைஸ் யா என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு இப்படி பண்றீங்க இந்த பாருமா நீ என்ன சொன்னாலும் வண்டி இதுக்கு மேல வராது ஐயோ இப்பவே இருட்டிருச்சு கொஞ்சம் சீக்கிரம் போலாமே ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்படியே திரும்பி போயிடுவோம் உங்களை எங்க ஏத்துறேனோ அங்கே இறக்கி விட்டுறேன் நந்தினி இங்க என்ன நடக்குது இந்த டாக்ஸி அங்கிள் நடுக்காட்டுல வண்டி நிப்பாட்டி இருக்காரு ஐயோ வழி தெரியலையா ஆனா இது சரியான இடம் தானே இந்த பாருமா நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் எவ்வளவோ சொல்லிட்டேன் அந்த வீடு அவர் நல்ல வீடு இல்ல இந்த நேரத்துல அங்க போகாதீங்க அனுபவத்துல சொல்றேன் வருத்தப்படுவீங்க ஏன் அங்க போக கூடாது நான் அங்க தான் தங்க போறேன் இவங்க தான் அந்த வீட்டை சுத்தி காட்ட போறாங்க அங்கிள் ஏன் வேலைய கெடுத்துறாதீங்க ஐயோ போயும் போயும் கந்து வீட்லயா குடி இருக்க போற இந்த பாருமா கொஞ்சம் பார்த்தா பாவமா இருக்கு அங்க போகாதமா ஏன் அந்த வீட்ல ஒரு பேய் நடமாடுது இங்க என்ன வர சொன்னாங்க போட்டு காக்க வைக்கிறாங்க ஒரு பொறுப்பு வேண்டாம்
கிராப் டிரைவர்னா சார் சாதாரணமாக போச்சு அவங்களுக்குலாம். நம்மளும் அவங்கள மாதிரி மனுஷங்க தானே. டாக்ஸியா? எனிபடி புக் டாக்ஸி? ஆ கொஞ்ச நேரம், இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க சார், டைம் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்ல சார், அதனால தானே நீங்களே இங்கே வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். குரல் மட்டும் கேட்குது, ஆளை காணோம். தலையை விரிச்சு போட்டு நிக்குது. எங்க அம்மா சொல்ற பேய் கதையில வர மாதிரி பேய் மாதிரி இருக்கு. இத்தனை ஓண்டு முடிக்குள்ள எவ்வளோ சிக்கு. இதுல நாலஞ்சு பேன் வேற. தலை குளிச்சு வாடுறதுன்னா எவ்வளோ கஷ்டமான வேலையா இருக்கு. ஐயோ, டாக்ஸி! ஆ, டாக்ஸி கேன்சலா? அட பாவிகளா, நான் அஞ்சு நிமிஷம் ஏன் மூடிக்கு சாம்பிராணி போடுறதுக்கு நீங்களாம் ஏன் சங்கடப்படுறீங்க? முதல்ல உங்களை நான் ரிப்போர்ட் பண்ணணும். இதோ வரேன். என்னம்மா இங்க வந்து எப்படி சிரிக்கிற? ஐயோ ஐயோ, இந்த பேய் பிசாசு பூதம் என்ன கதை சொல்றீங்க? கதை இல்லமா, கண்ணால பார்த்தது. உங்களால சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ண முடியுமா? சயின்டிஃபிக்கானா? மைக்ரோஸ்கோப் வழியா பிசாச பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ணுவியா? ஓ, எனக்கு இந்த பேய் எல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க தைரியமா வாங்க. அதான் கூட துணைக்கு நான் இருக்கேன்ல. கூட இருக்கியோ குறைச்சி இருக்கியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லம்மா. உங்க ரெண்டு பேரும் நான் கூட வந்தா எனக்கு ஆயுசு தான் குறையும். என்ன இப்படி பேப்பறீங்க? நான் அங்க போயிருக்கேன். நானும் அங்க பிசாசு இருக்குன்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் பார்த்தேன். நீங்களும் பாத்தீங்களா? எப்படி குட்டு வழியாகுது? இப்போ நம்புறியா? வாங்க எல்லாரும் உயிரோட திரும்பி போயிடுவோம். அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் விவரமா சொல்றேன். இப்ப கொஞ்சம் சீக்கிரம் போலாமே, இருட்டிருச்சு. அங்கிள், ரெண்டு பொண்ணுங்க ராத்திரி வேற ஒரே காடா இருக்குது. இங்க வந்து வண்டி நிப்பாட்டிட்டு வம்பு பண்றீங்களே. ப்ளீஸ் அங்கிள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, அந்த வீடு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நீங்க நடந்து போக முடியாது. நடுக்க குரங்கா இருக்கும், மேல விழுந்து பிராண்டிட போகுது. பத்திரம். என்னது இது? முதல்ல சொல்லல, எனக்கு குரங்குனா பயம். ப்ளீஸ் அங்கிள், நீங்களும் எங்க கூடயே வாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, ரெண்டு பேரும் சேர்ந்து உயிரை வாங்குறீங்களே. வந்து தொலைங்க. நல்ல முத்து, உனக்கு இப்படியாடா ஒரு முடிவு வரணும். காட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதானே, இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்ம கற்பனையில தான் இருக்கு. ஓகே, எங்கப்பா போறேன்? ஐயோ என்ன அங்கிள், சரி நீங்க எங்கயும் வர வேணா இங்கே இருங்க. ஓகே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த ரூமை பார்த்தா தானே வாடகைக்கு எடுக்க முடியும். இவ்வளவு சொல்லியும் இந்த வீட்டுக்கு வாடகை வரேன்னு சொல்றீங்க, இது என்னம்மா நியாயம்? வருமா, நீ சொன்னேங்கிறதுக்காக தான் உனக்கு துணையா நான் வந்து நிற்கிறேன். ஆனால் இப்போ என் அம்மோன்னு விட்டு புரிய எனக்கு பயமா இருக்குமா? என் பக்கத்தில் என்னமா? ஐயோ போகலே. கேட்டீங்களா?
பேய்க்கு வந்து அது பேய் நல்லா தெரியுது. வாங்க போயிடலாம். எலிசா, ஏன் இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, காரியத்தை கெடுத்துட்டாரே. என்ன நந்தினி, வந்தவங்க என் முகத்தை கூட பார்க்காம அப்படியே ஓடிட்டாங்க? உன் முடிய பார்த்ததுக்கே பயந்து ஓடிட்டாங்க. இதுல உன் முகத்தை பார்த்திருந்தா அந்த எலிசா இங்கே மயக்க போட்டு விழுந்திருப்பாங்க. அப்ப அவங்க திரும்ப வரமாட்டாங்களா? இல்ல, அந்த டாக்ஸி அங்கிள் ஒரு முறை இங்க பேய பார்த்ததா சொன்னாரு. இப்பதானே தெரியுது அந்த பேய் எந்த பேயின்னு. ஐயோ, வாடகைக்கு வந்த முத டெனண்டே காலியா? இப்படிதான் முடிய விரிச்சு போட்டு வந்து நிப்பியா? அது வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய 6 அடி கூந்தலுக்கு வாரத்துக்கு 2 தடவையாவது சாம்பிராணி போடுவேன். அதான் வந்து பாரு, வாசம் நல்லா இருக்கா? பிடிக்கலையா? நான் வேணா அடுத்த மாசத்துல இருந்து பிராண்டை மாத்திடுறேன். ரொம்ப முக்கியம், இப்ப டெனனுக்கு என்ன பண்றது? ஆமால, ஆமா தாயே, எப்படியாவது அவங்க கையில காலில் விழுந்தாவது திருப்பி கூட்டிட்டு வந்துரு. 7000 வெள்ளி சொலையா போயிடும். என் கூட இருக்கிற அந்த 2 பேர் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானுங்க. ஒரு ஐடியா, நான் வேணா இப்படி பண்ணிட்டா, நேராக அவங்க கிட்ட போய் டெனன் மேடம், டெனன் மேடம், நான் அவையெல்லாம் கிடையாது, அப்பாவின்னு சொல்லி அவங்க மனசை மாத்தி கூட்டிட்டு வரட்டா? முதல்ல ஒழுங்கா போய் முடிய விட்டு மூஞ்ச பாரு, முதல் மாதிரி இருக்கு. காதல் தட்டு ஓகே கண்மணி. யோசிச்சு பார்த்தா இந்த வேலையெல்லாம் அந்த ஆள் தானே செய்யணும். இதுக்கு சேர்த்து தானே காசு கொடுக்கணும். சோமியர் பைய. டாக்டர் குலா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நல்லா தானே இருக்கேன். நானும் கஷ்டப்பட்டு தரையை குனிஞ்சு நிமிந்து தொடச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா பொறுப்பே இல்லாம குறுக்க நெடுக்க நடந்துகிட்டு இருக்கீங்க? அழுக்காவதுல நான் எத்தனை வாட்டி தான் தரையை மோப்பட்டு தேய் தேய்னு தேய்க்கிறது? அதே மறந்துட்டேன். டாக்டர் குலா, உங்களுக்கு அம்னீசியாவா? ஓ, வாயில நெருப்ப கொட்ட, எனக்கு ஏன் அம்னீசியா வரணும்? நீங்க தானே எல்லாம் மறந்து போச்சு. நீங்க ஐயோ, அதுக்கு அம்னீசியா காரணம் இல்லை. நான் பொறுப்பே இல்லாம நீங்க மோப் போடும் போது நடந்து வந்தேன்னு சொன்னீங்களே. தரைய பாருங்க, என்ன தெரியுது? தரைதான் தெரியுது. என் அழகான பாதம் அது அப்படியே தனித்தனியா அழக பதிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, தரையே ஒரு அழகான கேன்வஸ் மாதிரியும், என்னுடைய பாதம் அப்படி ஓவிய மாதிரியும். உங்க ஊன கண்ணுக்கு தெரியல டாக்டர் குலா? ஓவர் ஃபீலிங் உடம்புக்காக. இந்த ஊன கண்ணு பூனை கண்ணு இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகேயா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நந்தினி புது டெனண்ட கூட்டிட்டு வர போற. அதுக்குள்ள நான் வீடை சுத்தம் பண்ணி முடிக்கலன்னா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. எனக்கு அம்னீசியாவா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். நான் சொல்லல, அந்த டெனன் மிஸ் எலிசா. எலிசா, டாக்டர் குலா. ஹாய், ஐ அம் எலிசா. ஹாய். நீங்க மெடிக்கல் டாக்டரா? எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்படியா? சோ யூஸ்ஃபுல் அண்ட் கன்வீனியன்ட். அப்ப ஏதாவது எமர்ஜென்சினா உங்ககிட்டயே வரலாமே? வரலாமே, வரலாமே. என் நந்தினி, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹாய் டிங்கு. ஹாய் டிங்கு, இது எலிசா. எலிசா டிங்கு. ஹலோ. ஹலோ. சோ நீங்களும் ஒரு டாக்டரா? என்னது டாக்டரா வந்து நந்தினி என்ன சொல்லி வச்சிருக்கேன்? எலிசா, இவர் டாக்டர் கிடையாது, இவர் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒன் ஆஃப் த ஓனர். வாவ், ஓனர். Yes, owner. Yeah. Very, very, very nice to meet you. Oh, nice, so nice. Is it good? You're a property owner. Yeah. இருக்கலாமே, நீங்க டாக்டரா இருக்க, நான் அப்படியே ஒரு ஓரமா ஓனரா இருந்துக்கிறேன்னு. எலிசா, குலா மெடிக்கல் டாக்டர்லாம் கிடையாது, மருந்தும் கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், பிஎஸ்டிலாம் கூட பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தெரியுது
நந்தினி எதுக்கு? அதான் நீ தான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்றிய. அப்புறம் ஏன் அவரை வேற கேட்டு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற? மிஸ் எலிசா, நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். டாக்டர் குலா தான் ட்ரக்லா, ட்ரக்லா தான் டாக்டர் குலா. டாக்டர் குலாவாக இருக்கிறதுனால தான் அவர் ட்ரக்லா விஷம் போட்டார். ட்ரக்லா விஷம் போட்டதால தான் அவர் டாக்டர் குலா. சரியா சொன்னா? இப்போ புரிஞ்சிருக்குமே. அது இருக்கட்டும். ஏன் பெட்டி இவ்வளவு சின்னதா இருக்கு? எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு அப்படியே ஓடி வந்துட்டீங்க தானே? இல்ல இல்ல இல்ல, என்னோட மத்த போட்டிலாம் பின்னாடி வந்து. ஓ சரி சரி சரி, வரட்டும் வரட்டும், மெதுவாவே வரட்டும். நந்தினி அவங்களுக்கு வீடெல்லாம் சுத்தி கட்டி. சரி வாங்க எலிசா, உங்க ரூம் கட்டுறேன். ஷோ ஷோ, வெரி நைஸ் டு மீட் யூ. பை. நைஸ் டு மீட் யூ. நைஸ். நாம எப்ப பொய் சொன்னோம்? எப்ப சொன்னோமா? இந்த வீட்டுக்கு நீங்க ஓனர் சொன்னது பொய், நான் ட்ரக்லான்னு சொன்னது பொய். அதை விட கேவலமானது இந்த மூஞ்சி டாக்டர் பிஹெச்டின்னு சொன்னது. அதை விட பெரிய பொய். ஆமா, இந்த வீட்டுக்கு ஒரிஜினல் ஓனர் அறிவழகன், அறிவழகன் ஒருத்தர் இருந்தார. அவர் எங்க இப்ப? ஓ அவரா? வழக்கம் போல இன்டர்வியூ போயிருக்காரு, வரும்போது தலை தொங்கி வருவார். நமக்கு எப்ப தலை தொங்க போதுன்னு தெரியலையே. என் தம்பி இன்னைக்கோ நாளைக்கோ நீ இருக்கான். தம்பி போயிட்டார் போல இருக்குது சார். தம்பி என்னடா இது, என்ன இப்படி சிரிக்க வைக்குது? என்ன மிஸ்டர் சிங்கர் இப்படி சிரிக்கிறாரு? 7000 வெள்ளியா? ஒத்துக்கிட்டு போயிருவோம், இல்லைன்னா கிடைக்கிறதும் கிடைக்காம போயிரும். முகத்தை காட்டாத, பேரையும் சொல்லாத, பொட்டுக்க முட்டாக்கு முட்டாக்கு முட்டாக்கு, ஒடிஞ்சிக்க மறைஞ்சிக்க, ஒதுங்கிக்க புதஞ்சிக்க, பொட்டுக்க பொட்டுக்க ஒரு முட்டாக்கு. இப்போ கழுத்த நெரிக்குது, உடனே கொடுத்துட கேட்டா நான் எங்க போறது? விடாம தொடர கூட்டம், நிக்காம தன தன ஓட்டம். ஏய் மாஸ்க் போடுறா. ஓட்டுக ஓட்டுக ஓட்டுக